குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் கந்தசாமி. டுவெல்த்துலேயும் சி எல்லாம் தான் போர் அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ், பட் ஐ மிஸ் யூ லாட். ஓகே, அண்ட் குட் டு சி யூ, குட் டு ஹியர் யூ. ஓகே, அண்ட் லெட் அஸ் கெட் டு த பிஸ்னஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் சாப்டர், மல்டிமீடியா அண்ட் டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஓகே, லெட் அஸ் சி. மல்டிமீடியா அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இதில் சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் எதுவுமே வராது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியரி தான். ஓகே, தென் மல்டிமீடியா அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு கன்வே எ மெசேஜ் டு மாஸ் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் என்ன சஃபிஸ்டிகேட்டட் வே. ஒரு பெருந்திரளான மக்களுக்கு இல்லை ஒரு கூட்டமான மக்களுக்கு ஒரு நியூஸை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு பயன்படக்கூடிய பல பல வகைகள் தான் வந்து மல்டிமீடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இந்த பேர்லேயே இருக்குது, மல்டி மீன்ஸ் மினி, மீடியா அப்படின்றதோட அர்த்தம் என்னென்னு பார்த்திங்கன்னா மீடியம் அப்படின்ற வார்த்தையோட ப்ளூரல் தான் வந்து மீடியா. இப்போ மீடியம்னா என்ன சார் அப்படின்னா, இட் இஸ் எ வே டு கன்வே எ மெசேஜ். ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு வழியின் பேர் மீடியம். அது பல வழிகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் பேர் தான் மல்டி மீடியா. அப்படி என்னென்ன சார் வழிகள் பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் பெருசாக இல்லை, அஞ்சு வழிகள். டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, அனிமேஷன், வீடியோ, இந்த அஞ்சு வழிகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா எதுன்னா டெக்ஸ்ட். இந்த டெக்ஸ்ட்டு தான் இருக்குதுலேயே ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம், பேசிக்கான ஒரு காம்போனண்ட். ஏன் சார் இதை பேசிக்னு சொல்கிறோம் அப்படின்னா, முதல் விஷயம் இதோட சைஸ் ரொம்ப 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 கம்மி. ஒரு வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் ஒரு வீடியோ ஒரு 100 MB ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் படிக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 10 பைட்டு கூட ஆகாது. ஸோ குறைஞ்ச ஸ்பேஸில் நிறைய டேட்டாவை சொல்கிறதுக்கான ஒரு வழி டெக்ஸ்ட். ஆனால் இதை படித்து புரிஞ்சுக்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப கசக்கும் இல்லையா? ஏன்னா படம் ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப சங்கடப்படுறோம். ஓகே, இது அதோடய மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஆனால் நம்ம புக்கில் அதை பற்றி ஜாஸ்தி பேசலை. அவங்க பேசுகிறது இந்த டெக்ஸ்ட் ரெண்டு வகையாக பிரிக்கப்படுது, ஒன்று ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட், இன்னொன்று ஹைப்பர் டெக்ஸ்ட். ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரு புக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட், அது ஒரு பேராகிராஃபாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு இண்டெக்ஸாக இருக்கலாம், அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு எழுத்தாக நம்பராக கொடுக்கப்படுற எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது மாறாது. ஒன்ஸ் அதுங்க டைப் பண்ணப்பட்டது எரர்லன்ற பட்சத்தில் அது மாறவே மாறாது. இந்த மாதிரி டெக்ஸ்டெல்லாம் ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன சார்? ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்களா, ஒரு வார்த்தையை கிளிக் பண்ணிங்களா, அந்த வார்த்தையை கிளிக் பண்ண உடனே இன்னொரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருந்த யூடியூப் சர்வரில் ஸ்டோர் பண்ணியிருந்த வீடியோ உங்களுக்கு வந்ததா? இப்படி ஒரு எழுத்தை வச்சு அந்த எழுத்தை தொட்டால் அது வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு தகவலை எடுத்துக்கொண்டு வந்தவங்க முன்னாடி காட்டுச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட்டை பற்றி நம்ம புக்கில் ஒரு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வேர்ட் நோடு, ரெண்டாவது வேர்டு லிங்க், மூணாவது வேர்டு டெக்ஸ்ட். இதில் நம்ம முதல்ல கண்ணால் பார்க்குறது டெக்ஸ்ட். எந்த ஒரு வெப்சைட்லேயும் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறதுக்கோ நம்ம பயன்படுத்துகிறது டெக்ஸ்ட் இல்லையா? அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஹைப்பர் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது லிங்க் கொடுக்கு. லிங்க் எங்கே கொடுக்குன்னா வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டர் தான் இங்கே நோடுன்ற வார்த்தையில் சொல்கிறாங்க. வேறு ஏதோ கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டோட நமக்கு லிங்க் கிடைக்கி, அந்த லிங்க் மூலமாக அந்த கண்டென்ட் நம்ம கம்ப்யூட்டருக்கு வருது. இப்படி வர்றது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுறதுக்கு, ஒரு மல்டிமீடியா கண்டென்ட்டில் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் ஒரு கண்டென்ட்டுக்கும் இன்னொரு கண்டென்ட்டுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி ஒரு ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய காம்போனண்ட் ஆஃப் மல்டிமீடியா அப்படின்றது இமேஜ். 1000 வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை ஒரு இமேஜ் டக்குன்னு புரிய வச்சுரும் இல்லையா? நம்ம நிறைய இமேஜஸ் அப்படி பார்த்துருக்குறோம்.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே ஒரு சில இமேஜஸ் பார்க்கலாம். அது ஒரு விஷயத்தை ஈஸியாக பார்த்த உடனே புரிய வைக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான் இமேஜ். டெக்ஸ்ட் அப்படின்றது பேசிக் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இமேஜுக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க, இது வைட்டல் காம்போனண்ட். ஏன்னா இது இல்லாத ஒரு மல்டிமீடியா காம்போனண்ட்டு, மல்டிமீடியா கண்டென்ட்டு இருக்கவே இருக்காது. இமேஜுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த இமேஜை ரெண்டு வகையில் க்ரியேட் பண்ணுறாங்க கம்ப்யூட்டரில், ஒன்று ராஸ்டர் அல்லது பிட் மேப், இந்த ரெண்டு பேரில் சொல்லப்படுற ஒரு வகையான இமேஜ். மறுபடியும் சொல்கிறேன், ராஸ்டர் அப்படின்னு சொல்லியதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு இன்னொரு பேர் என்ன, பிட் மேப். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது வெக்டார். இது ரெண்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஸ்டர் அல்லது பிட் மேப் இமேஜ் அப்படின்றது நீங்கள் உங்கள் செல்ஃபோன் கேமராலேயோ இல்லை வேறு ஏதோ கேமராலேயோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ராஸ்டர் இல்லைனா பிட் மேப்னு சொல்லலாம். இது எப்படி சார் உருவாது அப்படின்னா, சின்ன சின்ன புள்ளிகள், அந்த புள்ளிகளுக்கு பேர் வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த பிக்சல்களை வரிசையாக அடுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு பேர் தான் இமேஜ். நம்ம கண்ணுக்கு அது இமேஜாக தெரிஞ்சாலும் கம்ப்யூட்டர் பொறுத்த மட்டில் வேறு வேறு கலருள்ள புள்ளிகளை வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதில் அந்த புள்ளியால் எத்தனை கலரை காட்ட முடியும், ஒரு இமேஜுக்கு எத்தனை புள்ளி இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த இமேஜோட தரம் கூடுது. நிறைய புள்ளிகள் நிறைய கலரை காட்டக்கூடிய வல்லமையோடு இருந்ததுன்னா அந்த இமேஜ் ரொம்ப தெளிவாக இருக்குது. புள்ளி ரொம்ப கம்மியாக இருந்தால் படம் தெளிவில்லாமல் இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வெக்டார் இமேஜ். வெக்டார் அப்படின்றது இது ஒரு கேமராவிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை, இது வரையக்கூடியது கம்ப்யூட்டரில் கோடுகளாகவும் வளைவுகளாகவும் வட்டங்களாகவும் வேறு வேறு வடிவங்களாகவும் வரையப்படக்கூடிய படங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வெக்டார் இமேஜ். நம்ம பாஷையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா கார்ட்டூன்ஸ், அது வகையான வெக்டார் இமேஜஸ் தான். இதோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக இல்லைனாலும், படம் வரைஞ்சதுன்னு தெளிவாக காமிச்சாலும், இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதையும் ஒரு முக்கியமான ஒரு காம்போனண்ட்டாக பயன்படுத்துகிறோம். இதோட சைஸை குறைக்கிறதுக்காக நிறைய கம்ப்ரெஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு ஜேபக் சொல்லலாம், புக்கில் ரெண்டு மூணு பேர் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதைத்தான் நம்ம இமேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காம்போனன்ட் ஆஃப் மல்டிமீடியா என்னென்னு பார்த்தோம்னா அனிமேஷன். இந்த அனிமேஷன்றது ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன வயசில் விளையாண்ட ஒரு விளையாட்டு தான். ஒரு நோட்டில் கார்னரில் ஏதாவது ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு, அதே மாதிரி அடுத்தடுத்த பேஜில் அதுக்கு சிமிலரான ஒரு சில இமேஜஸ் வரைஞ்சிட்டு, இந்த நோட்டில் உள்ள பேஜஸை வேகமாக ஓட விடும்போது நமக்கு ஏதோ நிஜமாகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் இல்லையா. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய வேறு வேறு படங்களை ஒரு சீக்வன்ஸாக வச்சு ரன் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது தான் வந்து என்ன சொல்கிறோம், அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் நீங்கள் அந்த நோட்டில் வந்து படம் வரைவீங்க இல்லையா, இது ஒன்று ஒன்றையும் அந்த அதில் உள்ள ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு அனிமேஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு ஃப்ரேம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு செகண்டுக்கு எத்தனை ஃப்ரேம் சார் ஓடணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு செகண்டுக்கு 16 ஃப்ரேம், அதாவது 16 படம் ஓடணும். இல்லை நல்ல அனிமேஷனாக நல்ல தரமுள்ள அனிமேஷனாக வேணும் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு குறைஞ்சபட்சம் 25 படம் வேணும். இப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல அனிமேஷனை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இந்த அனிமேஷன் படங்களை வரைஞ்சி இதை கால்குலேஷன்ஸ் மூலமாக வந்து தொடர்ச்சியாக ஓட செய்து இது நிஜமாகவே ஒரு நிகழ்வு நடக்கிற மாதிரி காட்டுறது தான் இங்கே அனிமேஷன்னு சொல்கிறோம். இந்த அனிமேஷனை இங்கே ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் வகையான அனிமேஷன் 2D அனிமேஷன், ரெண்டாவது வகையான அனிமேஷன் 3D அனிமேஷன். நீங்கள் பழைய காலத்தில் பார்த்த கார்ட்டூன்ஸ் டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரியான கார்ட்டூன்ஸ் எல்லாம் 2D அனிமேஷன். இதில் எக்ஸ் ஒய் ரெண்டு குவார்டினேட்ஸ், எக்ஸ்ன்றது நீளம், ஒய்ன்றது உயரம், சாரி அகலம், எக்ஸ்ன்றது அகலம், ஒய்ன்றது உயரம். இந்த அகலம் உயரத்தை மட்டும் வரைஞ்ச படங்களை தான் வந்து 2 டைமென்ஷன் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படி இல்லாமல் எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணு டைமென்ஷன்லையும் வரைஞ்சாங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் எக்ஸ்ன்றது அகலம், ஒய்ன்றது உயரம், இசட்ன்றது நீளம், இந்த மூணு டைமென்ஷன்லையும் படம் வரைகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கார்ட்டூன்ஸ்
அது அயன்மேன் ஆகட்டும் இல்லைனா ஹல்க் ஆகட்டும் இல்லை பேட்மேன் சூப்பர்மேன் இந்த கார்ட்டூன்ஸ் இல்லைனா நீங்கள் படங்களில் பார்க்குற அனிமேஷன் எல்லாமே 3D அனிமேஷன் இந்த மாதிரி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இது போக அனிமேஷன் டெக்னாலஜியை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. முதல் அனிமேஷன் பாத் அனிமேஷன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நீங்கள் இப்போ ஆதித்யா டிவியில் அது என்ன டிவி சுட்டி டிவியா சுட்டி டிவியில் பார்க்கக்கூடிய டோராபுஜி. டோராபுஜி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு படம் பேக்ரவுண்டில் இருக்கும், அதில் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் நகரும் இல்லைங்களா, கிட்டத்தட்ட பொம்மலாட்டம் மாதிரி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும். அதில் டோராபுஜி வந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க அப்படி இல்லைன்னா அதில் ஏதாவது அம்புக்குறி காட்டும். மொத்த திரையிலே நகராது, மொத்த திரையும் நகராது, எதுவும் சேஞ்சஸ் டிராஸ்டிக்காக இருக்காது, எப்போயாவது இருக்க தான் இருக்கும். அதில் உள்ள ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் நகரும் இல்லையா, அந்த மாதிரி அனிமேஷனை தான் பாத் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடியது ஃப்ரேம் அனிமேஷன். ஃப்ரேம் அனிமேஷன்றது நீங்கள் இப்போ அந்த புக்கில் கொடுத்துருக்க இன்க்ரெடிபிள்ஸ் படம் ஆகட்டும் இல்லை அவென்ஜர்ஸ் இல்லைன்னா பேட்மேன் சூப்பர்மேன் ஜஸ்டிஸ் லீக் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய எந்த படம் இதுலேயும் வரக்கூடிய அனிமேஷன்ஸ் எல்லாமே என்ன தான் ஃப்ரேம் அனிமேஷன்ஸ். இதில் உள்ள எல்லா கேரக்டரும் பேக்ரவுண்ட் முதற்கொண்டு ட்ராஸ்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மூலமாக தொடர்ச்சியாக வேறு வேறு விஷயங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தால் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரேம் அனிமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மல்டிமீடியா காம்போனன்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா சவுண்டு. எப்படி வந்து ஒரு டெக்ஸ்ட்ன்றது பேசிக் காம்போனன்ட்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இமேஜ்ன்றது வைட்டல் காம்போனன்ட்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி சவுண்ட் அப்படின்றது சீரியஸ் காம்போனன்ட்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இங்கே சவுண்டுன்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு காம்போனன்ட் தான். இந்த சவுண்டு இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப காமெடி ஆயிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், இல்லை செஞ்சு பாருங்களேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிவி இருக்கும், டிவி பார்க்குற கலவு பண்ணுவாங்க, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, இல்லை பழைய ஹீரோனாலும் எடுத்துக்கோங்க, பெட்டர் நீங்கள் வந்து பழைய எம்ஜிஆர் சிவாஜி காலத்து படங்கள் எடுத்துக்கோங்க, அதில் உள்ள எந்த பாட்டைனாலும் எடுத்துகிட்டு இந்த முரசு இந்த மாதிரி சேனல் எடுத்துக்கிட்டு அதில் பாட்டு ஓடும்போது மியூட் பண்ணிவிட்டு அவங்களோட சேவைகளை மட்டும் பாருங்கள், டான்ஸ் மூமெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், அதை விட பெரிய காமெடி இருக்க முடியாது. அவ்வளோ ஏங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்டண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சண்டை காட்சிகள், இந்த சண்டை காட்சிகளையும் ஸ்பெஷல் எஃபெக்ட் சவுண்டு இல்லாமல் மியூட் பண்ணிவிட்டு கேட்டு பாருங்கள். அதை விட காமெடி ஆதித்யா சேனலில் கூட ஓட முடியாது, அவ்வளோ காமெடியாக இருக்கும். இது ஒரு ஹோம்ஒர்க்கான ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் ஒரு விஷயத்தை சீரியஸ் ஆக்கிறதுக்கு அதுக்கான ஒரு எஃபெக்டை கொடுக்கறது தான் சவுண்டு. இதை மூணு வகையாக சொல்லலாம். ஒன்று, எந்த ஒரு லாங்குவேஜ்லேயும் பேசக்கூடிய ஒரு மீனிங்ஃபுல் சவுண்டு, அதை மீனிங்ஃபுல் ஸ்பீச் அதை சவுண்டுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா தாளலயத்துக்காக பாடக்கூடிய மியூசிக் இல்லை இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இதையும் சவுண்டுன்னு சொல்லலாம். மூணாவது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸுக்காக கொடுக்கப்படக்கூடிய சத்தங்கள் இதையும் சவுண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த மூணு தான் சவுண்டுன்னு சொல்கிறாங்க, மற்றதெல்லாம் நாய்ஸ். த சவுண்ட்ஸ் விச் கே நாட் மேக் எனி சென்ஸ் கால்ட் இஸ் நாய்ஸ் இல்லையா. ஒரு சவுண்டை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய அளவீடு என்னென்னா டெசிபல். ஒரு திரவத்தை அளக்கிறதுக்கு வந்து லிட்டர் பயன்படுத்துகிறோம், ஒரு திடப்பொருள் அளக்கிறதுக்கு வந்து கிலோ பயன்படுத்துகிறோம், இதேமாதிரி ஒரு சவுண்டை அளக்கிறதுக்கு சவுண்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு அளக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அளவீடு டெசிபல். இந்த சவுண்டை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, முதலது மிடி, ரெண்டாவது டிஜிட்டல் ஆடியோ. மிடி அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் ஐடென்டிஃபைன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் வரைக்கும் இது என்ன சொன்னாங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டல் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திடீர்னு என்னமோ இன்டர்ஃபேஸ் வந்து ஐடென்டிஃபைற மாதிரி இஷ்யூ என்னாச்சுன்னு தெரியலை. ஓகே, நம்ம புக்கில் உள்ளதே ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மிடி அப்படின்றது வந்து ஒரு அக்ரோனிம், எதுக்கானது அப்படின்னா மியூசிக்கல் இன்டர்ஃபேஸ் டிஜிட்டல் ஐடென்டிஃபையர் அப்படின்றது. இது ஒன்றுமே இல்லைங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறாங்க இல்லையா. ஒன்றும் நீங்கள் பார்க்கக்கூடிய கரோக்கி சாங்ஸ், ஒரு பாட்டையோ இல்லை ஒரு ரசனத்தையோ அதோடய மியூசிக் மூலமாக மட்டுமே வெளிப்படுத்தினால் அதை வந்து மிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரிலேட்டிவ்லி ரொம்ப ஸ்மால் சைஸ் உள்ள ஒரு சவுண்டு. அதனால் இன்றைக்குமே வந்து சினிமா ஏரியாக்களில் இது அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. கச்சேரிகளில் பின்னாடி வாசிக்கப்படக்கூடிய நிறைய சவுண்ட்ஸ் வந்து மிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மியூசிக் தவிர்த்து ஒன்றுமே இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்டல் வாத்தியத்தால் எழுப்பப்படக்கூடிய ஒலிகளை தவிர மனித குரல் எதுவுமே இல்லாத ஒரு சத்தத்தை மிடி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடியது
டிஜிட்டல் சவுண்ட், டிஜிட்டல் எக்யூப்மெண்ட்ஸால் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு சத்தத்தை தான் டிஜிட்டல் சவுண்ட்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய என்னோடய வாய்ஸும் ஒரு டிஜிட்டல் சவுண்டு தான். ஏன்னா செல்ஃபோன் அப்படின்ற ஒரு டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் மூலமாக நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எப்படி சார் ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாம்பிளிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு செகண்டுக்கு அது எத்தனை சத்தத்தை உள்ளே வாங்குது அப்படின்றது தான் சாம்பிள் அப்படின்னாங்க. அதால் ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் இருக்கிறதுலே குறைஞ்சபட்சமாக எத்தனை சவுண்டை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு சாம்பிள் அப்படின்றாங்க. இந்த சாம்பிள் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சவுண்ட் குவாலிட்டி கூடும். நீங்கள் செல்ஃபோனில் இல்லை இன்டர்நெட்டில் போயிட்டு ஏதாவது ஒரு படத்தோட ஆடியோ டவுன்லோட் பண்ணும்போது கேட்கும், உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி கேட்கும், 320K இல்லை 160K அப்படின்னு சொல்லி. இதில் 160K எடுத்திங்கன்னா அதிலே அதே படி தான் கேட்கும், ஆனால் வந்து அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஆனால் இதே இது 320K எடுத்திங்கன்னா சவுண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட இந்த 5.1 எஃபெக்ட் உள்ள சவுண்ட் எடுத்துக்கோங்க. அதே 5.1 ஆடியோ உள்ள ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் நார்மலாக அந்த ஆடியோ உள்ள படத்தை பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான். ஸோ சாம்பிளிங் எவ்வளோ கூடுது, ஒரு செகண்டுக்கு அது எத்தனை சாம்பிள் எடுக்கு அப்படின்றத பொறுத்து இதோட குவாலிட்டி அதிகமாகிட்டே போகுது. லாஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ காம்பனண்ட், வீடியோ அனிமேஷனுக்கும் வீடியோக்கும் அப்போ என்ன சார் வித்தியாசம்னா, ராஸ்டர் இமேஜுக்கும் வெக்டார் இமேஜுக்கும் உள்ள வித்தியாசம்தான். வெக்டார்ன்றது வரைஞ்ச இமேஜ் இல்லையா, அதே மாதிரி நிறைய இமேஜஸை வரைஞ்சி அதை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஓட விட்டால் கிடைக்கிறது அனிமேஷன். அப்படி இல்லாமல் ஃபோட்டோஸ் தொடர்ந்து எடுத்து அந்த ஃபோட்டோஸை வந்து இடைவெளியே இல்லாமல் தொடர்ந்து எடுக்கப்பட்டக்கூடிய ஃபோட்டோஸை தொடர்ந்து ஓட விட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஓட விட்டோம்னா அதுக்கு பேர் தான் வீடியோ. இன்னும் சிம்பிளாக சொல்லனா, நீங்கள் கேமராவில் எடுக்கக்கூடிய படத்தை இல்லை வீடியோ தான் வந்து என்ன சொல்கிறோம், டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வீடியோ ரெண்டு குவாலிட்டியில் கிடைக்கும், ஒன்று அனலாக் வீடியோ, இன்னொன்று டிஜிட்டல் வீடியோ. இந்த வீடியோவை ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, ஒன்று டிஜிட்டல் வீடியோ, இன்னொன்று அனலாக் வீடியோ. என்னாச்சுன்னு தெரில, அனலாக் வீடியோ பற்றி மட்டும்தான் புக்கில் போட்டிருக்காங்க, டிஜிட்டல் வீடியோ பற்றி பேசவே இல்லை, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த அனலாக் வீடியோவும் உள்ளே போய் பார்த்தோன்னா, இது பழைய காலத்தில் உள்ளது, விசிடிக்கு சிடி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பெரிய கேசட் போட்டு வீடியோ பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான சிடிஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அனலாக் வீடியோன்னு சொல்கிறாங்க. மேலே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இதையுமே ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க, காம்போசிட் வீடியோ அண்ட் காம்போனன்ட் வீடியோ. இதில் காம்போனன்ட் வீடியோவை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் புக்கில் இல்லை. காம்போசிட் வீடியோனா என்னென்னா, ஒரு வீடியோவோட கலர் டெப்த்து, அதோடய பிட் ரேஞ்ச், சவுண்டு எவ்வளவு, இதெல்லாம் ஒரே சிக்னலாக தொகுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் இந்த காம்போசிட் வீடியோன்னு சொல்கிறோம். இப்படி தொகுத்து வைக்கிறதுனால அதோட கிளாரிட்டி குறையுது, சைஸ் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் கிளாரிட்டி குறைஞ்சி கொஞ்சம் காடியாக தான் நமக்கு வந்து வீடியோ கிடைக்கும். இதுதான் வீடியோவை பற்றி நமக்கு புக்கில் கிடைக்கிற தகவல். ஏனோ தெரில, வீடியோ மட்டும் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. கே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. உங்களுக்கான ஹோம்ஒர்க்கை வந்து நான் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறேன். இதுக்கான புக் பேஜஸையும் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். கோ த்ரூ தட் பேஜஸ், இதை ஒரு கைடாக வச்சுக்கிட்டு அந்த பேஜஸில் கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கான க்வெஸ்சன்ஸ் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் யூர் டைம்.